மீட்கும் பொருள் அதை பற்றி பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது. என்னாகமா லேவியராகமம் வாசிங்க. லேவியராகமம் எவ்வளோ பெரிய மேட்டர் தேவன் செஞ்சுருக்காரு. 25:51 வாசிங்களேன். இன்னும் அநேக வருஷங்கள் இருந்தால் அவன் தன் விலைக்கிரயத்திலே அவைகளுக்கு தக்கதை தன்னை மீட்கும் பொருளாக திரும்ப கொடுக்க கடவன். ஓகே, அடுத்து 50 வாசிங்க, அப்பதான் புரியும். அவன் தான் விலைப்பட்ட வருஷம் தொடங்கி யூபிலி வருஷம் வரைக்கும் உண்டான காலத்தை தன்னை விலைக்கு கொண்டவனுடன் கணக்கு பார்க்க கடவன். ஹலோ 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 தயவுசெய்து எஸ் இங்கே இருங்க. நாங்கள்லாம் சொன்னது தப்பு, நீங்களே ஏங்க எவ்வளோ தெளிவாக பேசியிருக்காங்க பாருங்க சார். அதாவது ஒரு அடிமை சார். எப்படி ஹலோ ஹலோ இருக்கிறீங்களா? ஒரு அடிமையை விற்றுட்டாங்க சார். லேவியராகமம் என்னப்பா 25. இப்போ பாருங்க, இயேசு எதிர்கால பாவத்தை மன்னிச்சாரா நொன்னிச்சாரான்றியே அது அவ்வளோ தெளிவாக இருக்குது. அம்புட்டு அவ்வளவு தெளிவா இருக்கு. 25:51 நான் 47 வாசிக்கிறேன், 47 வாசிக்கிறேன். சூப்பரா இருக்கும் பாருங்க. 47 உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அந்நியனும் செல்வந்தனாய் இருக்க அவனிடத்தில் இருக்கிற உன் சகோதரன் தரித்திரப்பட்டு அந்த பரதேசிக்காவது அந்நியனுக்காவது பரதேசியின் குடும்பத்தாரில் எவனுக்காவது அவன் விலைப்பட்டு போனால். இங்க பாருங்க, மற்றவன்லாம் செல்வந்தனா இருக்கான் சார், ஆனா உன் சகோதரன் பரதேசியாக இருக்கிறான், நீ ரொம்ப கஷ்டப்படுற. அப்போ அந்த செல்வந்தனுக்கு உன் கூட பிறந்தவங்களோ அல்லது உங்கள் அப்பாவோ ஒன்றை அவங்கிட்ட அடிமையாக விற்றுட்டா எல்லாம் சொல்லுங்கள். உங்களை யார் விற்றது சொல்லுங்கள்? ஆதாம் விற்றான், பிசாசு வாங்கினான், ஆதாம் விற்றுட்டான். விலையின்றி விற்கப்பட்டீர்கள் அப்படிதான் பைபிள் சொல்லுது. இங்கே பாருங்க எப்படி மீட்கும் ஒரு வேலை பார்க்குது பாருங்க. அப்போ நம்மளை வந்து ஒரு பரதேசிக்கோ ஒரு பணக்காரனுக்கோ வித்துட்டா, யோசேப்பை வித்துட்டாய் அப்படித்தான் என்னை உன்னை ஆதாம் வித்துட்டான். வித்துட்டா அவன் விலைப்பட்டு போன பின்பு விலைக்கு வித்த பிறகு கூட திரும்பவும் மீட்கப்படலாம். கை தட்டு ஓட்டுற ஆதாம் வித்ததுலேருந்து நீ மீட்கப்பட முடியும். அல்லேலூயா. ஆதாம் எதுக்கு விட்டான்? மரணத்துக்கு, வியாதிக்கு, வறுமைக்கு, தரித்திரத்துக்கு, கண்ணீருக்கு, கவலைக்கு, எல்லாத்துக்கும் விட்டுட்டான். அந்த கொடிய எஜமான இடத்துல நாம் மீட்கப்பட்டோம். ஆனால் பைபிள் சொல்லுது நீ விலைப்பட்டு போன பின்பும் நீ திரும்ப மீட்கப்படலாம். அடுத்த வசனம் சொல்லுது அவன் சகோதரனில் ஒருவன். யார் அந்த சகோதரன்? யார் அந்த சகோதரன்? இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்க. கிறிஸ்மஸ் செய்தி, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நீ சொல்ற இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்தான். நான் சொல்றேன் என்னை மீட்பதற்காக விலை கிரயத்தை கொடுப்பதற்காக நான் அடிமையாய் விற்கப்பட்ட போது என்னை மீட்கும் பொருளாக என்னை மீட்பதற்காக என் சகோதரன் என்னை மீட்கும்படிக்கு பிறந்தான். ஏன்னா சகோதரனுடைய வேலையே இடுக்கண்ணில் உதவுறதுதான். கை தட்டு உதவுற. ஆமே. பிரச்சனை அப்படின்னு கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க சார் எத்தனை தடவை இருந்தாலும் அடிக்கடி சொல்லுவேன் நன்றி எடுத்து உள்ள எல்லாம் இருங்கள் ஸ்டேஷனில் கொண்டு போய் நிப்பாட்டிருக்கிறாங்க. அண்ணன் எல்லாம் வருஷத்தில் ஒரு தடவை தான் பார்ப்பேன். நாங்கள் வந்து கல்யாணம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவலு கிறிஸ்மஸ் அப்படி தான் நம்ம கேதர் ஆகும். ஆனால் நான் போனது என்னை வந்து சத்தம் எல்லாம் தீட்டு போகிறாங்க, என்னை வெளியே தெரிஞ்ச பிரச்சனை பண்ணுறக்காண்டி இந்த எதிரிகள் வந்து சொ
அவன் எங்கே இருக்கானே தேடக்கூடாதுன்னு தூக்கிட்டு போகிறான். எவனுக்குமே தெரியாது நான் எங்கே இருக்கிறேன்னு. நான் உள்ளே போயிட்டு திரும்பி பார்க்குறேன், அண்ணன் நிற்கிறாருங்க. அமேசிங், அமேசிங். ரெண்டு அண்ணன், ரெண்டுமே ஆண்டனி தான். ஆமாம், ஆவிக்கிற அண்ணனும் நிற்கிறாரு, சரீர அண்ணன் நிற்கிறாரு. அந்தோனி ஸ்கொயர்ட் அங்கே நிற்கிது. என்னங்க யான் கேட்டா, இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். சார் அசுர நிறைவேறு அப்படித்தான் ஒன்ன பிசாசிட்டு ஆதாம் வித்தப்ப வந்தாருங்க நம்ம அண்ணன். ஆமே சார், அண்ணனா இல்லையா உங்களுக்கு? பைபிள் அப்படித்தான சொல்லுது, நம்முடைய மூத்த சகோதரன். அப்ப நம்ம விளைப்பட்டு போன பிறகு அவன் சகோதரில் ஒருவன் அவனை மீட்டுக் கொள்ளலாம். இப்ப வரண்டா மாப்பிள, இப்ப வரண்டா உனக்கு, இப்ப வரண்டா மாப்பிள, உன் கிரிட்டிசிசத்துக்கு இப்ப வரேன். அப்ப அவங்க அண்ணன் வந்து என்ன செய்வார்னா, இவன் அடிமையா வித்திருப்பானா? அப்ப இத்தனை வருஷத்துக்கு அவன் அடிமையா இருப்பான் இருக்கும். ஒரு ஆயில் தண்டனை, ஆயில் கிடையாது 14 வருஷம்.
அவர் வித்தது வந்து 8 வருஷமோ 10 வருஷமோ ஆனா அண்ணே ரெண்டாவது வருஷமே வந்துட்டாரு வந்துட்டு சொல்றாரு இவனுக்கான விலை கிரயத்தை கொடுக்கிறேன் அப்படின உடனே நல்லா கவனி அந்த ஓனர் சொல்வானா இந்த 2 வருஷத்துக்கு மட்டும் நீ கொடுக்க கூடாது அடுத்த 6 வருஷத்துக்கு அவன் வேல பார்த்தா எதெல்லாம் எனக்கு கிடைக்குமோ அதுக்கு சேர்த்து குடி நீ சாகுற வரைக்கும் செய்ய போற பாவத்துக்கு அவர் சேர்த்து கொடுத்தாரு That is what grace teaching. That is what grace teaching. Yavanda sonnade, yavan sonnade. Un kadanda kala paavathukku potu yesu kariya seluthinaar. Arivilla. Leviyam 25 51 ni padichadilla. Arra koraya bible padichu vandu irukkravan la panjayathu kottrudu. Edhirkaalathukku kettala. Inga nonne edhukku kettnaar. Edhukku kettnaar. Solluga. It is a very serious matter. Tha thambiya viduvikkum bodu கடந்த காலத்தின் செய்த அடிமைத்தனத்துக்கு மட்டும் செலுத்தவில்லை அவன் எதிர்காலத்தில் உனக்கு சம்பாதித்து கொடுத்தால் என்ன கொடுப்பானோ அதையும் சேர்த்து கொடுத்தான் நல்லா தட்டணும் இப்ப சொல்லுவீங்களா தைரியமா இயேசு என் எதிர்கால பாவத்துக்கும் சேர்த்து ரத்தம் சிந்தினார் அப்ப அண்ணே கடந்த காலத்துக்கு மட்டும் கரையை செலுத்தல இந்த பாருங்க அடுத்த வசனம் அவன் தான் விளைப்பட்ட வருஷம் தொடங்கி யூபிலி வருஷம் வரைக்கும் கைதட்டு உண்டான காலத்தை தன்னை விளைக்கு கொண்டவனுடன் கணக்கு பார்க்க கடவன் உட்கார்ந்து அவன் எதிர்காலத்தில் செய்யற எல்லாத்தையும் கணக்கு பார்த்து அவனுடைய விளைக்கரையும் கூலிக்காரனுடைய கால கணக்கு போல எவன் விளைக்கு வாங்கினானோ அவன் சொல்ற கணக்கு போல வருஷ தொகைக்கு ஒத்து பார்க்க வேண்டும் இன்னும் அநேக வருஷங்கள் இருந்தால் அவன் தன் விளைக்கரையத்திலே அவைகளுக்கு தக்கதையும் தன்னை மீட்கும் பொருளாக பாருங்க இன்னும் அநேக வருஷம் இருக்கு இருந்துட்டு போது எவ்வளவு செஞ்சான் எவ்வளவு என் தம்பி செஞ்சான் எவ்வளவு செஞ்சான் இவ்வளவு செஞ்சிருக்காரு இன்னும் 50-100 வருஷம் இருக்குல்ல செய்வார்ல எவ்வளவுடா செய்வாரு எவ்வளவுடா செய்வாரு கேட்டா கேட்டா அவன் உசுர கொடுத்தாச்சு என் தம்பியை காப்பாத்துவான் He is my brother. Try padathla thambi fight ku pogumbodhu thambiyala jeikka mudiyadhu anne varakudadhu ulle iragirvan irangi orre katti eduthu orre ottu ottirvan aan edri vaangittu solvan un thambi thala na satta podano nee edukada vandenva avan solvan onnume solla maatan he is my brother evlo nalla anne என்ன சொல்றனா இங்க பாருங்க எதிர்காலத்தில் அநேக வருஷங்கள் இருந்தால் அவன் தன் விளைக்கரையத்தில் அவைகளுக்கு தக்கதையும் தன்னை மீட்கும் பொருளாக திரும்ப கொடுக்க கடவன் மீட்கும் பொருள்ன்ற வார்த்தை வருது யூபிலி வருஷம் மட்டும் மீதியாக இருக்கிற வருஷங்கள் கொஞ்சமானால் அவனுடைய கணக்கு பார்த்து தன் வருஷங்கள் தக்கதை தன்னை மீட்கும் பொருளாக திரும்ப கொடுக்க வேண்டும் அது அநேக வருஷமா இருந்தால் அதற்கும் கொடுக்க வேண்டும் அப்படித்தான் அவர் மீட்கும் பொருளை கொடுத்தாரு நம்முடைய ஆத்ம மீட்பு எல்லாம் சொல்லுங்க அருமையானது ஆமே சாதாரண விஷயம் அருமையானது அவனை மீட்டுக் கொண்டார் நம்முடைய மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலாம் ஆரோக்கியம் அடையும் ஏன்னா அதுக்கு சேர்த்து தான் மீட்கும் பொருளை கொடுத்திருக்கிறார் என்னுடைய ஆத்மா பாதாளத்தின் படுகொலைக்கு தப்பு பாருங்க மரணம் தனியா வருது படுகொலி தனியா வருது அப்படின்னா என்ன இயேசு என்கிற மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்டபடினால் மரணத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோம் படுகொலி ஆகிய பாதாளத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோம் பாதாளத்தின் வல்லடிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாதாளத்தோட கிங்டம் நம்ம மேல இருந்துச்சு பாதாளம் எங்கேயோ இருக்கு அந்த கிங்டம் நம்ம மேல இருந்துச்சு அதுல இருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட்டோம் பாதாளத்துக்கு நம்ம போக வேண்டியது அதுவும் இயேசு உள்ள போய் அதுக்கும் கரையம் கொடுத்துட்டு வந்துட்டாரு சோ அங்கேயும் நம்ம விடுதலை ஆக்கப்பட்டோம் இப்ப பாதாளத்தோட வல்லடி நம்ம மேல கிடையாது பரலோகத்துடைய வல்லமையும் பரலோகத்துடைய ராஜ்யமும் நம்ம இது கடந்து வந்திருக்கிறது கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம் சோ மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லுவான் Amen.